ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்ல மார்கழி மாதம் அந்த ஸ்பெஷல் வீடியோ தாங்க போட போகிறோம். இப்போ மார்கழி ஆரம்பிச்சு என்ன ஒரு நாள் தான் போயிருக்கு. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே மார்கழி மாதத்தோட எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இந்த வருஷம் நான் போடலான்னு இருக்கேன். எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், சரிங்களா? இப்போ விடிஞ்சா மார்கழி என்ன பண்ண போகிறோம், எப்படி பூஜை ஆரம்பிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மார்கழி மாதத்துக்கு இந்த வீடியோ பார்த்தா போகிறோம், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிடும். ஸோ மார்கழி பூஜை ஆரம்பம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். திருமாலே தனக்கு கணவராக அமையணும் அப்படின்றதுக்காக மார்கழி மாதத்தில் ஆண்டாள் மேற்கொண்ட விரதம் தான் பாவை நோன்பு. இது நிறைய பேருக்கு தெரியும். பாவை நோன்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண்டாள் எனக்கு ரங்கவனார், அதாவது எனக்கு பெருமாள் தான் வந்து எனக்கு கணவராக வரணும், திருமாள் தான் எனக்கு கணவராக வரணும்னு ஒருத்த நோன்பு தான் பாவை நோன்பு. இதற்காக அதுக்கு என்ன பண்ணினாவோ, அதிகாலையில் துயில் எழுந்து சீக்கிரம் எழுந்துண்டு, காத்தால 7 மணி 8 மணிக்கு எழுந்துக்கல, 3 மணிக்கு எழுந்துண்டு சீக்கிரம் துயில் எழுந்து தோழியரெல்லாம் கூட அழைச்சிண்டு குளிக்க போனான், நீராட சென்றாள். அது மட்டும் தான் பிறந்த ஸ்ரீ வெள்ளிபுத்தூரை என்ன பண்ணா, ஆயர்பாடியாக தன்னை கோபிக்கையாக பாவனை செய்து கண்ணனின் இல்லத்திற்கு சென்று அவனை வணங்கி வந்தாள். அவ அவளை கோபிக்காவா நினச்சிட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆயர்பாடியா நினைச்சிட்டு அவ என்ன பண்ணா, டெய்லி போய் கண்ணனை வணங்கி விட்டு வந்தாள். மாதத்தில், அதாவது மாதத்தின் ஆரம்பத்துல நெய் பால் முதலிய உணவு வகைகளை தவிர்க்கும் வகையில இந்த விரதம் அமைந்தது. ஸ்டார்டிங்ல நெய் பால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி தான் இந்த விரதத்துல இருக்கும். இந்த விரதத்தின் போது முழு மாதம் கூட சில பேர் வந்து நெய்ப்பால்லாம் சேர்த்துக்காம கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த விரதத்தை எப்பொழுதும் கன்னி பெண்கள் அனுஷ்டிக்கலாம். அதுக்குன்னு மற்றவங்க அனுஷ்டிக்க கூடாதுன்னா அப்படி அவசியம் இல்லைங்க, கண்டிப்பா எல்லாரும் அனுஷ்டிக்கலாம். ஆனா கன்னி பெண்கள் அனுஷ்டித்தால் கூடுதல் பலன் என்னன்னா, நல்ல கணவரை கூட்டு விப்பால். நம்மளோட ஆண்டாளுக்கு வந்து எது கேட்டாலும் வரம் உடனே கொடுத்துருவா. ஏன்னா பெருமாள் அவளுக்கு வரம் தந்தவரோ இல்லையா அல்லவா, அதனால அவளுக்கு வந்து நமக்கு பெருமாளே வரம் தரும் பொழுது நம்ம கிட்ட வேண்டவாளுக்கு நம்ம வரம் தர வேண்டாமான்னு ஓடி வந்து அவ வந்து நமக்கு வரம் தந்துருவா. அதனால கன்னி பெண்கள் வேண்டிண்டா நல்ல கணவரை கூட்டு விப்பாள். அதனால காலை 4 மணிக்கு இல்லை 4.5 மணிக்கே நீராடி திருப்பாவை பாடலை 3 முறை படிக்க வேண்டும். ஒரு இப்போ சில பேருக்கு எப்படி வழக்கம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே மார்கழி திங்கள் பாடிட்டாங்கன்னா அடுத்த நாள் 2வது பாசுரத்துக்கு போயிடுவாங்க, 3வது நாள் 3வது பாசுரம், இப்படி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு முதல் நாள் முதல் பாசுரம்னா 2வது நாள் முதலும் 2வது பாசுரம், 3வது நாள் 1, 2, 3 அப்படி படிக்கிற வழக்கம் இருக்கும். ஸோ அவங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனால் கண்டிப்பாக திருப்பாவை படிக்க வேண்டும். அதுவும் ஒரு ஒரு ஸ்டான்ஸாவையும் 3 முறை படிக்க வேண்டும். ஸ்டான்ஸான்றது பேராகிராஃப், அந்த பத்தியை 3 முறை படிக்க வேண்டும். உதாரணமாக மார்கழி முதல் தேதி அன்று மார்கழி திங்கள் மதி நிறைய நாளாம்னு பாடல் துவங்குறது இல்லையா, மார்கழி 29 நாட்கள்னா, மோஸ்ட்லி மார்கழியில 29 நாட்கள் தான் இருக்கும். கடைசி நாளில் கடைசி 2 பாடல்களை 3 முறை பாட வேண்டும். அப்படியாக பாடணும். அப்படி சப்போஸ் முழுசா 30 நாள் இருந்ததுன்னா முழுசா பாடி முடிச்சிடலாம். இல்ல 29 நாட்கள் தான் இருந்தது, அது இந்த வருஷம் 29 நாட்கள் தான் வருதுன்றதுனால கடைசி நாள்லயே 2 பாடலையும் நீங்க பாடி முடிச்சிடலாம். அத தவிர தினமும் வாரணமாயிரம் அப்படின்னு வாரணமாயிரம் படைசூழன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியிலிருந்து வாரணமாயிரம் சூழ வலம் வந்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத உள்ளிட்ட அந்த மாதிரி பாடல் ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா அது வந்து ஆண்டாளுக்கு பிடித்த பாடல், பெருமாளுக்கு மிக பிடித்த பாடல். ஸோ இந்த பிடித்தமான பாடலெல்லாம் நம்ம வந்து பாடினா அவள் வந்து ரொம்ப உச்சி குளிந்துருவா. அதை தவிர வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விரத நாட்களில் நெய்ப்பால் சேர்த்த உணவுகள் வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். எளிய வகை உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆண்டாள் பெருமாள் படம் வைத்து உதிரி பூக்கள் தூவி மாலை சாற்றி நம்ம வழிபட வேண்டும். இந்த மாதிரி செஞ்சா ஆண்டாள் மனம் மகிழ்ந்து சிறந்த கணவனை அருளச் செய்வாள், திருமண தடைகள் நீங்கும். அதுதான் ரொம்ப விசேஷம். சரி, மார்கழி நைவேத்தியம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப மார்கழி மாதத்துல எல்லா கோவில்லையும் அதிகாலை பூஜை நடக்கிறது இல்லையா, கோவில் மட்டும் இல்ல ஆத்துல கூட ஆத்தை சுத்தம் பண்ணிட்டு கார்த்தால 8:30 என்ன ஒரு சின்ன சிம்பிள் பூஜை ஒண்ணு பண்ண முடியுமோ அது மாதிரி ஆத்து பெண்கள் பண்ணலாம். திருமணமான பெண்கள் இதை செஞ்சா மாங்கல்ய பலம் கூடும், திருமணமாகாத பெண்கள் செஞ்சா நல்ல கணவர் கிடைப்பார்கள். சோ விளக்கேற்றி நம்ம இஷ்ட தெய்வங்கள் என்னவோ வேண்டிட்டு பூச்சரம் அணிவித்து உதிரி பூக்கள் தூவி தெய்வம் என்ன அவங்களுக்கு ஸ்லோகம் அஷ்டோத்திரம் என்ன பாடல் பஜனை பாடல் என்ன தெரியறதோ நீங்க பாடலாம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், சுண்டல்,
என்ன முடியறதோ, சிம்பிளா ஈஸியா முடியறதோ என்ன வேணாம், கிராண்டா பண்ணதான் வேணும் பெருமாளுக்கு நினைக்கிறோம், கிராண்டா பண்ணி அசத்துங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சூப்பரா பண்ணி அசத்துங்க, பண்ண முடியாதவங்க சிம்பிளா பண்ணிக்கோங்க. சரியா, உங்களுக்கு நைவேத்திய பொருட்கள் எல்லாம் பார்க்கணும், நைவேத்தியம் சம்பந்தப்பட்ட எல்லா டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கணும்னா ராட்ஸ் கிச்சன் போங்க. RADZ KITCHEN கிச்சன், ராட்ஸ் கிச்சன்ல நான் நிறைய பிரசாத வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரசாதங்கள் அதுல இருக்கு, நீங்க அதை பார்த்து கூட நீங்க பிரசாதங்கள் பண்ணலாம், எளிய முறையிலயும் இருக்கும். சரிங்களா, சோ கற்கண்டு சாதம், அப்புறம் என்ன அமுது மாதிரி இருக்கணும், அப்படியே தேன் நாக்கில் ஊறுதுன்னு சொல்ற மாதிரி வெள்ளம் போட்டு பண்ணலனாக்கா பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி எந்த நைவேத்தியம் வேணா பெருமாளுக்கு பண்ணி வைக்கலாம், ஆண்டாளுக்கு பண்ணி வைக்கலாம். ஸோ குழந்தைகளும் அதுக்கப்புறம் நீங்க நைவேத்தியம் பண்ணி வச்சதை அவளும் சாப்பிடுவா. கன்னிப்பெண்கள் மட்டும்தான் இந்த நெய்ப்பால் சேர்த்த உணவை சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி அப்படிதான் சேர்க்கக்கூடாது, வீட்டில் இருக்கவங்க சாப்பிடலாம், யாரு நோன்பு நோக்கிறார்களோ அவங்க சாப்பிட வேண்டாம், மற்றவங்க சாப்பிடலாம். இன்கேஸ் எல்லாருமே நாங்க பூஜை ஆத்துல இருக்கவங்க ஃபுல்லாமே நாங்க வந்து விரதம் இருக்க போறோம்னு நினைச்சீங்கன்னா யாரும் சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்ச நாள் தானே இந்த நோன்பு முடிகிற வரைக்கும் தானே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்க்காத சர்க்கரை பொங்கல், கல்கண்டு சாதம், அந்த மாதிரியே நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா நெய் சேர்க்காதன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் சுட வைக்க சுட சுட சக்கரை பொங்கல் வைங்க, நெய்யை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விடுங்க, இல்ல விடாம கூட நம்ம பண்ணிடலாம், நெய் இல்லாமையே கூட நம்ம பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ திருப்பாவை பிறந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கலியுகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த ஆண்டாள் என்ன பண்ணா, மனிதர்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பெருமாளையே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதாவது மனிதர்களை மணக்க மாட்டேன், நான் பெருமாளையே மணப்பேன் அப்படின்னு ஒரு லட்சிய சபதம் வச்சிருந்தா. சோ கிருஷ்ணாவதார காலத்துல ஆயர்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய என்னென்ன பாவை நோன்பு மேற்கொண்டார்களோ அது எல்லாத்தையும் அவளும் மேற்கொண்டாள். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்த பெருமாளின் சன்னதிக்கு போய் அவருடைய முகத்தை பார்த்து வெக்கப்பட்டு கையில் இருந்த பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்க பார்த்து மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாம்னு துவங்குற அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு முடியும் அந்த பாடல் 30 பாடலையும் பாடினா, அதுவே திருப்பாவை. ஆரம்பம் என்னது, மார்கழி திங்கள் மதிநிறை, முடிக்கிற பாடல் என்னது, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் தான் 30 பாடல். இந்த பாடல் முழுவதும் பாடுறது தான் திருப்பாவை. திரு அப்படின்னா மரியாதைக்குரிய அப்படின்னு பொருள், பாவை என்றால் பெண் அப்படின்னு பொருள். நமது வணக்கத்திற்கு பெண் தெய்வமாகிய ஆண்டாள் பாடியதனால் இதற்கு திருப்பாவை அப்படின்னு பெயர் வந்தது. முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை அதாவது ரொம்ப சுருக்கமா கிறிஸ்டல் கிளியரான்னு சொல்றல, ரொம்ப கிறிஸ்பா எடுத்து சொல்றது தான் முதல் பாடல். அதாவது திருப்பாவையோட மோட்டோ என்ன, ஏம் என்ன, அதுல சொல்ல போற அந்த நியூவான்சஸ் என்ன அப்படின்னு சொல்றதுதான் வந்து முதல் பாடல். 2 முதல் 5 பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளை, நம்மளோட பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் சிறப்புகளை சொல்லுகிறது 2 முதல் 5 பாடல்கள் வரை. 6 முதல் 15 பாடல்கள் ஆழ்வார்களுக்கான, அதாவது ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை, அதாவது என்னோட தோழிகள் இருக்காங்களே ஆழ்வார்களுக்கு ஈக்குவலண்ட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 6ஆம் பாடல்லேருந்து 15ஆம் பாடல் வரை ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தோழிகளாக கற்பனை செய்து அவர்களை எழுப்பி கொண்டு கோவிலுக்கு செல்வதை எடுத்து சொல்கிறது. இந்த பாடல்கள்ல மார்கழி மாதத்துல காலை நேர பணிகள் அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்றத கூட விளக்கியிருக்காங்க, அது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசி 15 பாடல்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளின் மனநிலை புரிகிறது. பெருமாளே, எந்த மனுஷனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தெய்வமான ஒன்னாதான் நான் சரணாகதி அடைவேன், நீ வந்து என்ன அழைச்சிட்டு போனோம், ஒன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆண்டாள கெஞ்சி பாடுற பாடல். யாரு, ஆண்டாள் வந்து பெருமாளை கெஞ்சி பாடுற பாடல் இந்த கடைசி 15 பாடல். வைகிரை, அதாவது வைகரை மார்கழி, வைகரைனா காலங்கார்த்தால விடியற்காலை, மனிதர்களுக்கு 1 ஆண்டு என்பது தேவர்களுக்கு 1 நாள், கரெக்டா. இந்த 1 நாள்ல வைகரை பொழுதாக மார்கழி அமைகிறது. உடல் சுறுசுறுப்பும் உள்ள தெளிவும் நிறைந்த வைகரை காலை வழிபாடு எப்பொழுதுமே சிறந்தது. நீங்க சாதாரணமா எழுந்துக்கிறதுக்கும் சாதாரணமா படிக்கிறதுக்கும் காலங்கார்த்தால் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கும் கார்த்தால பொக்காண்டு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றதுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கிறதுக்கும் வித்தியாசத்தை தெரியணும்னா நீங்களே எழுந்து பாருங்க, நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு கார்த்தால விடிய கார்த்தால எழுந்து பாருங்க, வித்தியாசம் சத்தியமா தெரியும். கார்த்தால நீங்க எவ்வளவு லேட்டா தூங்கி எழுந்துட்டா கூட அந்த டயர்ட்னஸ் போகாது, டே ஃப்ரெஷ்ஷா இருக்காது, டேவே 10 நாள் போயிடும்,
ஆனா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க, டே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, எல்லா வேலையும் காலம்பறையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். பூஜா சுவாமிக்கு பண்றச்ச அவ்வளவு திவ்யமா இருக்குங்க. அதனால உடல் சுறுசுறுப்பு, உள்ள தெளிவு நிறைந்த வைகரை காலை வழிபாடு எப்பொழுதுமே சிறந்தது. அதனால வைகரை பொழுதான மார்கழி தேவர்களை வழிபடுவதற்கான மிக பொருத்தமான மாதம், அதை தான் சூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. காலம் ஒரு கடவுள் இல்லையா, காலமாக இருப்பவனும் கடவுள். இவர்களுக்கு இன்னது இப்பொழுது நடக்க போகும் அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். காலங்களை நிர்ணயிப்பவன் யாரு, விதிப்பவன் யாரு, கடவுள். எல்லா காலங்களாகவும் விலகுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணன் மாதங்கள்ல நாம் மார்கழின்றார் அப்படின்னா இவரது திருவாய் மொழி மார்கழி மாதத்தின் சிறப்புகளை நமக்கு உயர்த்தி பேசுகின்றது, நல்லாவே புரியறது, திருவாசமாக அமைஞ்சு விட்டது. ஸோ இந்த மாதத்துக்கு அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. அப்புறம் சயின்டிபிக்கா சரி, ஆன்மீகத்தை சில பேர் நம்புவான், சில பேர் நம்ப மாட்டான், நம்புங்க, கண்டிப்பா நம்ம ஒரு நாளும் தோத்து போக மாட்டோம். சரி, சயின்டிஃபிக்காக உங்களுக்கு சொல்றேன். ஓசோன் வாயு, ஓசோன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஓசோன் கேஸ். ஸோ மார்கழி வைகரை காலத்துல பனியை அனுபவிப்பது ரொம்ப ஒரு சுகம். காத்தால அந்த பனி என்ன குளிரினாலும் அவ்வளவு சுகமா இருக்கும். பனி வந்து அப்படியே படியபடியா அதிகம் ஆயிண்டே போகும். நாட்கள் ஏற ஏற அப்படியே பனி வந்து அதிகம் ஆயிண்டே போகும். அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த உடல் உறுதியும் நல்ல உறுதி நம்ம உடம்புல பாடியில வேணும். ஸோ அந்த பனிப்படலத்தை ஊடுருவி வருகின்ற மெல்லிய காற்று, குளிர்ச்சி, அப்படியே நமக்கு சுகம் சுகம் அப்படி இருக்கும். இந்த ரெண்டு சுகங்கள்ல மற்றொரு சுகம் மார்கழியில மட்டும் அதிகமா ஏன் கிடைக்கிறது, நம்ம உடல்ல வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவரும் வந்துருது, ஆனா குளிரும் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. வளி மண்டலத்துல ஓசோன் அப்படின்ற வாயு படலம் நில உலகத்துல இருந்து அதாவது 19 கிலோமீட்டர் உயரத்துல பறந்துள்ளது. இந்த படலமானது சூரியனிடமிருந்து வருகின்ற அந்த கேடு விளைவிக்கின்ற புற ஊதா கதிர்கள், அதாவது என்ன சொல்றதுன்னா அன்வான்ட் கேசஸ் இல்ல ஹார்ம்ஃபுல் டாக்ஸிக் கேசஸ் அப்படின்றத உறிஞ்சு உயிரினங்கள் அழியாம பாதுகாக்கிறது. விடிய காத்தால 4 மணிலேருந்து 6 மணி காலம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். ஈவன் 3:30 ஆரம்பிச்சிடலாம் இல்லையா, முடியலன்னா 4:00 to 6:00. ஸோ அந்த காலமான பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடுக்கு ஏற்ற காலம். அதனாலதான் இந்த ஓசோன் வாயு காலமும் பார்த்தீங்கன்னா அப்போ பொல்யூஷனே கிடையாது உங்களுக்கு, எல்லாமே கிளியரிங் டைம் அது. ஸோ இந்த நேரத்துல ஓசோன் வாயு நில உலகத்துல மென்மையாக படர்ந்து பரவறது. இது உடலுக்கு நலம் தரும், புத்துணர்ச்சி தரும், உள்ளத்திற்கு இதம் தரும், புது கிளர்ச்சி தரும். மார்கழி விடியற் காலையில ஓசோன் வாயு நில உலகத்துல கொஞ்சம் அதிகமாயிருக்கு. மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்துல நம்மளோட இந்த ஸ்ப்ரெட்டா இருந்த ஓசோன் அந்த வாயு இருக்கு இல்லையா, கேஸ் அதிகமா நமக்கு இருக்கு. ஸோ மார்கழி விடியற் காலையில ஏதோ ஒரு ரம்யமான சூழ்நிலை உருவாகிறது அப்படின்றத நம்மளோட பழங்கால தமிழர்கள் உணர்ந்தார்கள். நம்மளோட முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சிஸ்டர்ஸ் அதை புரிஞ்சுட்டாங்க. அந்த நேரத்தை இறை பணிகளை செஞ்சா அந்த பணிகள் மூலமா பக்தி பரவசத்தை நாம் பெற்றோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உணர்ந்தாங்க. அதனால்தான் பூஜை செய்தார்கள், நோன்பு ஃபாஸ்டிங் நோன்பு நோற்றார்கள். அப்புறம் இந்த விடிய காத்தாலே மிஸ் பண்ணலை, யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மார்கழி விடியலுக்கு ஒரு தனி பெருமை கிடைத்தது. எவ்வளோ ஒரு விசேஷம் பார்த்தீங்களா. அடுத்தது கௌரி நோன்பு, மகளிர் நோன்பு நோற்பதற்கு தகுந்த மாதம் மார்கழி. பாகவத புராணத்தில் இந்த நோன்பை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. ஆயர்பாடி கன்னியர் மார்கழி மாதம் 30 நாட்களும் கௌரி நோன்பு நோற்று காத்தியாயினியை, யார் காத்தியாயினி, நம்ம பார்வதி தேவியை வழிபட்டனர். ஸ்ரீ கிருஷ்ணனை கணவனாக அடைய விரும்பினர். கௌரி நோன்பு தமிழகத்து பாவை நோன்பு, கன்னியர்கள் நல்ல கணவனை பெற வேண்டும் அப்படின்ற குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நோன்பு அப்படி ஒரு விசேஷம். மார்க் அதாவது மார்க் சீர்ஷம் அப்படின்ற தொடர்ல பாத்தீங்கன்னா, அதாவது அது ஒரு தொடர், மார்க் சீர்ஷம் அப்படின்றது ஒரு தொடர். அந்த தொடரை மார்கழி அப்படின்னு எடுத்தாங்களாம், அதுலேருந்து பிரிக்கப்பட்ட வேர்டு தான் இது மார்கழி. மார்க் சீர்ஷம் அப்படின்னா என்னன்னா தலையாய மார்க்கம்னு பேரு. ஸோ அதை தான் வந்து என்னன்னு பண்ணிட்டாங்க, தலையாய மார்க்கத்தை அந்த மார்க் சீர்ஷத்தை மார்கழின்னு ஆக்கிட்டாங்க. தலையாய மார்க்கத்தை தனுர் மாதம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. விசேஷமான தனுர் மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னொரு பேரு இருக்கு, சரி இவ்வளோ பேசுறீங்களே இதை பீட மாதம்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்பீங்க. வைத்திய நூல்கள் மார்கழியை பீட மாதம் அப்படின்னு வழங்கறது. மார்கழியின் பனி குளிர்ச்சி சிலருக்கு நோய் துன்பங்களை தரலாம், அதனால பீட மாதம் அப்படின்னு இதை சொல்றாங்க. அகப்புற பீடைகளை, நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத பீடைகளை பக்தி பணிகளால் அறவே ஒழித்து நல்ல தூய்மையாக்கி பொருத்தமா
நம்ம மனசை மாத்துறதுக்கான மாதமே மார்கழி மாதம். பீடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். பன்னிரு மாதங்கள்ல மிக பெருமையுடையது பீடு மாதம், அதுதான் மருவி பீடை மாதம் அப்படின்னு ஆயிடுத்துங்க. சோ அதனால்தான் மற்றொரு பொருள் இதுக்கு இப்படி கூறப்பட்டது. சோ பல காரணங்கள் சொன்னாலும் நம்மளுடைய மார்கழி மாதம் பெருமைக்குரியது, விசேஷமானது. சரி, இந்த சமயத்துல சூரியனுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூரியனின் இயக்கம் அயனம், அவன் தெற்கு நோக்கி இயங்குவது தட்சிணாயனம், வடக்கு நோக்கி இயங்குவது உத்தராயணம். இவை ரெண்டுல உத்தராயணம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாயனத்தை கடைசி மாதம் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் உத்தராயண தொடக்கம் அந்த புனித நாள் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா December 21. இந்த திருநாள் மார்கழியில ஒரு நாள் தானே, அப்பதானே அந்த புனித மாதம் உருவாரத்துக்கும் சான்சஸ் கொடுக்கறதும் மார்கழி தான். சோ இந்த நாளில் சில கோவில்ல சிறப்பு பூஜைகள், மார்கழி மாதம் தனுர் மாதத்திலே நிறைய பூஜைகள் தான், சிறப்பு பூஜைகள். அதுல இது பர்டிகுலர் டே, இந்த December 21 அந்த புனித நாள் உத்தராயண தொடக்கம் வருது இல்லையா, அப்போ சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். ஸோ உத்தராயண தொடக்க நாளை தை மாதத்தில் கொண்டாடப்படுகிறார்கள். சிலர் வந்து தை மாதத்திலையும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மார்கழி வந்தாலே எல்லா மகளிருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி பொங்கும். ஆஹா சூப்பர், இந்த மாசத்தை என்ஜாய் பண்ணலாம், கோலம் போடலாம், அதுக்கப்புறம் வந்து கலர் பொடி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நைவேத்தியம்லாம் பண்ணி நோன்பு நோற்றி சுவாமிக்கு பகவானை வேண்டிட்டு நிறைய பூலுக்கு பூ கட்டுறதெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக கட்டி அழகாக தலையில் வச்சுக்கிறது. டிசம்பர் மாசத்துல டிசம்பர் பூ வரும் இல்லையா, அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப அழகா வச்சுப்பாங்க. துளசி வாசனை அப்படி சொல்லும் போதே ரம்யமா இருக்குங்க. சோ இப்படியாக மார்கழி மாசத்துல மகிழ்ச்சி பொங்கும் மகளிருக்கு விடியற் காலையில எழுகின்றனர். குளிரா இருந்தாலும் மன உறுதியோட நீராடி, பனி தலையில அப்படியே நம்ம வீட்டுல படிய படிஞ்சாலும், நம்ம வீட்டுல படிஞ்சாலும், நம்ம தலையில படிஞ்சாலும், முற்றத்துல படிஞ்சாலும் நல்ல தூய்மைப்படுத்தி சாணத்துல முற்றத்துல மெழுகி, அப்புறம் தெருவெங்கும் கோலம் விட்டு செம்மண் பூசி அலங்காரம் செய்து, அப்புறம் கோலத்து நடுவுல ஒரு பிடி சாணத்தை வச்சு பூஷணிப்பூ, பரங்கிப்பூ, அருகம்புள் இல்ல செம்பருத்தி எது வேணா வைக்கலாங்க. அப்புறம் விளக்கேத்தி வைப்பா, அப்புறம் முற்றங்கள்ல வீடுகள்ல லட்சுமிகரமா அப்படியே நமக்கு ரம்யமா அகர்பத்தியெல்லாம் ஏத்தி, பூஷணிப்பூ சொன்னாலே மஞ்சள் நிறம் அது வந்து மங்களத்தோட சின்னம், சாணம் வந்து பூஷணிப்பூ, என்ன வேணா நான் உங்களுக்கு ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன், ஏன் வந்து பூஷணிப்பூ வைக்கிறோம், என்ன அந்த மங்களகரம் இருக்கு, எதுக்கு சாணம் வைக்கிறோம், கோலோகம்னு சொல்லியிருக்கேன் பாருங்க, போன வீடியோலயும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலயும் சொல்லியிருக்கேன், நீங்க ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும் சரிங்களா. சோ இப்படியாக ரொம்ப விசேஷமான மார்கழி மாதத்துல இதெல்லாம் பண்ணுவோம். சோ ஒரு பிடி சாணத்துல பிள்ளையார பிடிச்சு வைப்போம், அப்புறம் பூக்கின்ற போதே அந்த காய்க்கின்ற பூசணிப்பூ இருக்கு இல்லையா, அதை வழிபடுகின்ற போது அருளுகின்ற பிள்ளையாரின் திருமுடி மேல் சூட்டுகிறார்கள். அழகா பிள்ளையார் பிடிச்சு அந்த பூவை தூக்கி மேல வைக்கும் போது பிள்ளையாரே மகிழ்ந்துருவார். சோ பிள்ளையார் அனைவருக்கும் அருள்வதற்கு பிரசனமாகிறார். சோ கோலத்துல வெண்மை அப்படின்றது, அந்த கோலத்தோட வெண்மை பிரம்மன், சாணத்தின் பசுமை விஷ்ணு, செம்மனின் செம்மை சிவன், மூணு பேரையும் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சுட்டோம். சோ வெண்மை பிரம்மன், சாணத்தின் பசுமை விஷ்ணு, செம்மனின் அந்த செம்மை வந்து சிவன். சோ முற்றத்தில் உள்ள வண்ணங்கள் மூன்றும் மும்மூர்த்திகளை நினைவுபடுத்துகிறது. பாத்தீங்கன்னா எங்கும் பக்தி, எதிலும் பக்தி, எதிலும் தெய்வீகம்ன்ற மாதிரி மார்கழி மாச சிறப்புகள் அலாதியானது. நானும் யோசிக்க 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 பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, வீடியோ லென்த்தியா போயிட்டே இருக்கு. அப்படி லென்த்தியா போனா நீங்க பார்க்க மாட்டீங்களே, இன்ட்ரெஸ்டே போயிடுமே உங்களுக்கு. அடுத்தடுத்து வீடியோவா நிறைய இன்ட்ரெஸ்டிங், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க. See you, bye bye, tata, take care.